சென்னை புழல் அருகே பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறில் ஆள் வைத்து ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கியதாக காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். புழலை அடுத்து விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இவருக்கும் அம்பத்தூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஸ்ரீனிவாசுக்கும் இடையே பத்திரப்பதிவு மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்பகை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பான தகராறில் சதீஷின் ரியல் எஸ்டேட் அலுவலகத்திற்கு ஆட்களுடன் காரில் சென்ற உதவி ஆய்வாளர் ஸ்ரீனிவாஸ் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அக்கும்பல் சதீஷை கத்தியால் வெட்டியதாகவும் அலுவலகத்தில் இருந்த பொருட்கள் மற்றும் கண்ணாடியை அடித்து உடைத்ததாகவும் கூறப்படுகிறது. காயமடைந்த சதீஷ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஸ்ரீவாஸ் உட்பட 5 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான மற்ற 4 மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்துள்ளது.